பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வெற்றிகரமான மூன்றாவது பேட்ச் அட்மிஷன்ஸ் ஆரம்பம். விவரங்களுக்கு வாட்ஸ்அப் 7333882422, மெயில் psj234@yahoo.com, வெப்சைட் psj.guru. சில நாட்களாக கொரோனா செய்திகளுக்கு இணையாக இஸ்ரேல் பாலஸ்தீன் குறித்த செய்திகளையும் நாம் பார்த்திருப்போம். காசாவில் இருந்து ஹமாஸ் ஏவுகணை தாக்குதல் நடத்துவதும் பதிலுக்கு இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்துவதும் பல வருடங்களாக நடக்கும் வாடிக்கையான ஒன்று என கூறினாலும் கடந்த ஒரு வாரமாக இது அதிகரித்து காணப்படுகிறது. ஒரு வாரத்தில் மட்டும் இஸ்ரேல் மீது 3150 ஏவுகணைகளை ஹமாஸ் ஏவி உள்ளது. ஆனால் இஸ்ரேல் தரப்பில் சேதங்கள் குறைவு. பதிலுக்கு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் பதுங்கி உள்ள காசாவில் தான் அதிக சேதம் ஏற்பட்டுள்ளது. Every Indian woman's choice. Indian flower leggings and jeggings. அது எப்படி இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதலில் ஹமாஸ் சேதத்தை சந்திக்கிறது, ஆனால் ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலுக்கு சேதமே ஏற்படவில்லை என யோசிக்கலாம். ஏற்பட்டது, ஆனால் மிக குறைந்த அளவிலேயே. காரணம், இஸ்ரேலுக்கு கர்ணனின் கவசகுண்டலம் போல இருக்கும் அயர்ன் டோம். எதிரிகளின் ஏவுகணைகளை தவிடுபொடியாக்கி வரும் இந்த அயர்ன்டோம் சரியாக 10 வருடங்களுக்கு முன்பே இஸ்ரேல் இராணுவத்தால் படையில் இணைக்கப்பட்டது. 2006 இஸ்ரேல் லெபனான் இடையே போர் நடைபெற்ற போது லெபனானை அடிப்படையாக கொண்ட ஹெஸ்போலா அடிப்படைவாதிகள் ஏவிய ஏவுகணைகள் இஸ்ரேலில் பல இடங்களை தாக்கியது. அது பலத்த சேதத்தை உண்டாக்கியது. இதன்பின் இஸ்ரேல் இது போன்ற ஏவுகணைகளை எதிர்கொள்வது குறித்து யோசித்து வர 2007 டிசம்பர் மாதத்தில் இஸ்ரேல் அரசனுடைய ரஃபேல் அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் மற்றும் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் இணைந்து இந்த அயர்ன் டோமை வடிவமைக்க துவங்கின. இப்பணி 3 ஆண்டுகளில் முடிந்து சோதனையிலும் தேர்ச்சி பெற 2011 மார்ச் 27 படையில் இணைக்கப்பட்டது. தரையில் இருந்து வானை நோக்கி செலுத்தக்கூடிய ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான இது 70 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து செயல்படக்கூடிய ஷார்ட் ரேஞ்ச் ஏவுகணைகள் பீரங்கி குண்டுகள் போன்றவற்றை தாக்கி அழிக்கக்கூடியது. மேலும் போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், க்ரூஸ் மிசைல்ஸ், யுஏவி என்று அழைக்கப்படும் ஆளில்லா வானூர்தி போன்றவற்றையும் தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தது என்று நம்பப்படுகிறது. Every Indian woman's choice. Indian flower leggings and jeggings.
இந்த அயர்ன் டோமில் மூன்று முக்கிய சாதனங்கள் உண்டு. அது ரேடார், பிஎம்சி மற்றும் ஏவுகணை செலுத்தும் ஊர்தி. இதில் ரேடார் ஏவுகணை ஏவப்பட்டதே மட்டுமன்றி அதனுடைய வழித்தடத்தையும் முன்னரே கணிக்கிறது. அந்த தகவலை வைத்து பிஎம்சி ஏவுகணையின் இம்பாக்ட் பாயிண்டையும் எங்கே செலுத்தப்பட்டுள்ளது என்பதையும் உறுதி செய்கிறது. இதன்பின் ஏவுகணை ஊர்தியில் இருந்து ஏவுகணை செலுத்தப்படுகிறது. இதில் மேலும் குறிப்பிடத்தக்க தகவல் என்னவென்றால், இந்த அயன்டோம் எந்த ஏவுகணை பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடத்தை நோக்கி வருகிறது, எது ஆளில்லா கடற் பகுதியை நோக்கி செல்கிறது என்பதை கணித்து மக்கள் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி வரும் ஏவுகணையை மட்டும் தாக்கி அழிக்கிறது. இதன் மூலம் தேவையில்லாத ஏவுகணை செலுத்துதலையும் செலவையும் குறைக்க முடிகிறது. ஒரு அயன்டோம் பேட்டரியில் 3-4 லான்ச்சர்கள் இருக்கும். இந்த ஒவ்வொரு லான்ச்சரும் 20 ஏவுகணைகளை செலுத்தக்கூடிய திறன் படைத்தது. மழை வெயில் என எந்த ஒரு வானிலையும் எதிர்கொள்ளும் வகையில் இது உருவாக்கப்பட்டுள்ளது. மிகவும் ஃப்ளெக்சிபிளான இது திசைக்கு ஏற்ப திரும்பக்கூடியது. மேலும் ஒரு அயன்டோம் பேட்டரி ஒரு முழு நகரத்தையே காக்கக்கூடிய வல்லமையை கொண்டது என்றால் நம்புவீர்களா? பத்து வருடங்களாக இஸ்ரேலே ஏவுகணை தாக்குதலில் இருந்து காத்து வரும் இந்த அயன்டோம் இதுவரை 2500 மேற்பட்ட இன்டர்செப்ஷன்களை மேற்கொண்டுள்ளது. அதில் 90% வெற்றியை கண்டுள்ளது. நித்தமும் ஏவுகணை, பதுங்கு குழி, சைரன் என பதற்றத்திலேயே இருக்கும் இஸ்ரேலியர்களின் வாழ்க்கையில் இந்த அயன்டோம் ஒரு மிகப்பெரிய ஆறுதலே. சுதந்திரம் கிடைத்து 73 ஆகியுள்ள நிலையில் இதுவரை 16 போர்களை எதிர்கொண்டுள்ளது. முன்பக்கத்தில் லெபனானின் ஹெஸ்போலா, பின்பக்கத்தில் காசாவின் ஹமாஸ், போதாக்குறைக்கு சுற்றியுள்ள நாடுகளுடன் பகையும், ஈரான் போன்ற வலிமையான நாடுகளுடன் தீரா பகையும் கொண்டுள்ளது. இப்படி இருக்க 93 லட்சம் பேரை மக்கள் தொகையாக கொண்ட இஸ்ரேலுக்கு கவசம் என்றால் அது இந்த அயன் டோம் தான். பா, என்னப்பா பண்ணுறீங்க இங்கே? சாப்பிடும்போது இப்படி சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டா எப்படிங்க? வைரஸ் பரவாமல் இருக்கிறது இடைவெளி நிறையா விட்டு இருங்கன்னு சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட. இப்படி சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டா பேசும்போது சாப்பிடும்போது பரவாத அடுத்தவங்களுக்கு. தள்ளி உட்காருங்க சார் கொஞ்சம்.